ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்வ செழிப்பை அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள். அதில் நம்ம வீட்டில் முக்கியமாக எப்பவும் வச்சுருக்க வேண்டியது கல்லுப்பு, இன்னொன்று ஊறுகாய், எஸ்பெஷலி நெல்லிக்காய் ஊறுகாய். இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். நாம் வந்து நம்ம பயன்படுத்தலை, நான் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ண மாட்டேன், டேபிள் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன் சமையலுக்கு அப்படின்னா கூட நீங்கள் கல்லுப்பு கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கணும். ஊறுகாயும் அதே மாதிரி தான், நாங்கள் ஊறுகாய் எடுத்துக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஊறுகாய் வச்சுருக்கணும். எஸ்பெஷலி நெல்லிக்காய் ஊறுகாய் நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் கண்டிப்பாக வீட்டில் குறைவில்லாமல் இருக்க இடங்களில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இது வந்து குபேரர், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தா ஊறுகாய். குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுப் பொருள் ஊறுகாய். இந்த உப்பு வந்து ரொம்ப ஒரு மங்களகரமான பொருள். நம்ம வந்து ஒரு கிரகப்பிரவேசத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே முத முதல்ல கொண்டு போகக்கூடியது கல்லுப்பும் மஞ்சள், அதுதான். ஸோ உப்பு வந்து அந்தளவுக்கு ரொம்ப மங்களகரமான பொருள், லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு பொருள். இந்த உப்பை வந்து பார்த்தோன்னா நம்ம யாருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாது, யார்கிட்டேருந்தும் ஃப்ரீயாக வாங்கவும் கூடாது, கடனாகவும் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா அன்டைம் விளக்கு வச்சதுக்கப்புறம் வந்து அதை வந்து வாங்குறதோ கொடுக்குறதோ அது செய்யவே கூடாது. காலை டைமில் வாங்குறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை வாங்குறது, உப்பு வாங்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு, காலை டைமில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப அதிக செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், நமக்கு பணவரவை அதிகப்படுத்தும். ஊறுகாய் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஊறுகாய் பரிமாறணும். எந்த ஒரு விருந்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு விருந்து படைக்கணும் அப்படின்னா அதில் வந்து உரமாக உப்பு வச்சுருப்பாங்க, ஊறுகாய் வச்சுருப்பாங்க. இது இல்லைன்னா அந்த விருந்து வந்து முழுமையடையாது. முழுமையான விருந்துன்னு அதை சொல்ல மாட்டோம். அந்தளவுக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பொருள். அப்படி பண்ணுறது தான் உண்மையான விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு என்ன தத்துவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் அதை நம்ம அளவாக தான் பயன்படுத்தணும். நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னு அது ரொம்ப ஆடம்பரமாக செலவழிக்கிறோம் அப்படின்னாலோ, தப்பான வழிகளில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலோ அது வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருக்காது. சீக்கிரம் செலவாயிரும், அல்லது வந்து ஒரு கெட்டதை கொண்டு வரும், அல்லது அதிக அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி செல்வமாகவே இருந்தால் கூட, பணமாகவே இருந்தால் கூட அதை நம்ம வந்து எப்படி செலவழிக்கணுமோ, எப்படி முறைப்படி பயன்படுத்தணுமோ அப்படி தான் பயன்படுத்தணும். தவறான வழிகளுக்கு, தேவையில்லாததுக்கெல்லாம் நாம் வந்து செலவு பண்ணக்கூடாது, முக்கியமாக ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஊறுகாயாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப அளவாக தான் உணவில் எடுத்துக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். உப்பு இல்லாமல் நம்ம எந்த ஒரு டிஷ்ஷுமே செய்ய மாட்டோம். ஈவன் ஸ்வீட்ஸ், ஸ்வீட்ஸ்லேயே கூட லைட்டாக நம்ம உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டுக்கான டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். ஒரு ஊறுகாய் இல்லாமல் விருந்து முழுமையடையாது. இது ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அட் த சேம் டைம் இது ரெண்டுமே நம்ம ரொம்ப அளவாக பயன்படுத்தணும். இது மூலமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு மறைமுகமான தத்துவம். மேலும் உப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிறந்த கிருமி நாசினி. நம்ம வீடு துடைக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சமாக உப்பு அதில் கலந்து துடைக்கும் போது வீட்டில் நல்ல ஒரு வீடு சுத்தமாகவும் இருக்கும். செகண்ட் திங், வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லை அப்படின்னா கூட, நீங்கள் கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நாங்கள் கடலுக்கு போயிருக்கோம், அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கூட அதை ஒரு தீர்த்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு நீங்கள் வீடு துடைக்கும் போது அதை கலந்து துடைக்கலாம், அல்லது அதை தெளிச்சு விடலாம். வீட்டுக்கு தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சஜஷன், மேலும் சில தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற வேறு மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.